வெளியூர் போகணுமா உதவுறீங்களா? ஏதோ வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிற பொண்ணுங்க லெக்சரர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாப்பிட்டு இருக்கும். நீங்க உங்க செல்வம் பின்னாடி வந்து ஒரு சிங்கர் இருக்கிறது எனக்கு தெரியல. அன்பால் கட்டுவது வீடு, ஆன்மீகத்தால் கட்டுவது கோவில், அறிவால் கட்டுவது வகுப்பறை. அந்த வகுப்பறையில் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் மட்டுமே மாணவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள். எதிரெதிர சொன்னாங்க அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்புக்கு மீனிங் என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கய்யா. அன்பு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் காமிக்கிறோமா? இல்லையே, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமா காமிக்கிறோம். அந்த அன்பு அப்படியே நம்ம போய் கிளாஸ்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி அன்பு காமிச்சா அவன் என்ன நினைப்பான்? இந்த ஆசிரியர் சரியில்லை அப்படின்னு நினைப்பான். அன்புங்கிறது என்னது? அன்புங்கிறது பாசம் தான். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரியே நடந்துக்கணும். அப்ப ஆசிரியர் ஆசிரியரா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரே மாதிரி நடந்துக்க முடியும். அந்த இடத்துல அன்பு பாசம் நட்பா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். இந்த மேம் இவங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, அந்த சார் இவங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மாணவன் கிட்ட அந்த அன்புங்கிறது அதிகமா இருந்திருக்கும். அதனால அவங்க கிட்ட போய் க்ளோஸா பேசியிருப்பாங்க. அப்ப மத்த மாணவன் ஃபீல் பண்ண மாட்டான், நான் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். அப்ப அந்த இடத்துல ஆசிரியர் ஆசிரியரா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஐயா, நீங்க சொன்னீங்க ஹெல்மெட் வந்து சாதுவா சொல்லி எல்லாரும் போடுவாங்களா?
பாராட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணி கை தட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த ஒரு மேடம் நான் இருந்துட்டு